ஸோ இன்றைக்கி கிச்சனுக்கு வர போகிற குவீனை பற்றி சொல்லணும்னா, இவங்க உண்மையிலே குவீன் தான். ரொம்ப வந்து காமாக இருக்காங்க, ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே இன்வைட் பண்ணி நமக்காக என்ன சமைக்க போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் மனிஷா. வணக்கம். வணக்கம் மேம். மனிஷா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் நல்லா இருக்கேன். ரொம்ப பிரைட்டா அழகா வந்திருக்கீங்க. Thank you so much for coming. Thank you so much. சோ எங்களுக்காக என்ன குக் பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர் பண்ண போறேன் மேம். பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர். சூப்பர். சோ ஈஸியான ஒரு ஸ்நாக் 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். சூப்பர்ங்க. ஈஸியான ஒரு ரெசிபியா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நீங்களே ரொம்ப குட்டியா இருக்கு, குட்டி பிள்ளை எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து திட்ட வர ஆரம்பிப்பாங்க என்ன. எனிவேஸ் Thank you so much. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: மொசரல்லா சீஸ் 100 கிராம், மைதா 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பார்பிக்யூ சாஸ் தேவையான அளவு, பூண்டு சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கார்ன்ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு. பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அதை நம்ம மனிஷா எப்படி குக் பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ மனிஷா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து சீஸை வந்து மேரினேட் பண்ண போறோம். ஸோ மொசரெல்லா சீஸ் ஃபர்ஸ்ட் பவுல்ல போட்டுக்கிறேன். ஓ, அது வந்து இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்ல கட் பண்ணிட்டோம்னா, ஏனா சீஸ் வந்து நம்ம அப்படியே ஆயில்ல வந்து ஃப்ரை பண்றதுனால இஃப் இன் கேஸ் மெல்ட் ஆயிடுச்சுனா வெளியில வந்துரும்ல. சோ அதனால தான் பெருசா வந்து கட் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். சோ மனிஷா, இந்த ரெசிபி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இது ஆக்சுவலாக நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், அங்கே சாப்பிட்டதில் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தது சில டிப்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு பண்ணது வீட்டில் நானே ட்ரை பண்ணி. நீங்களே வந்து சாப்பிட்டதை வச்சு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து மசாலா போடுறோம்னா அது வந்து மிக்ஸ் ஆகுறதுக்காக தான் ஆயில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பிரிஞ்சு வராமல். ஆமாம். இப்போ வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்க கார்லிக் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா காரமாக சாப்பிடுவீங்களோ. இது சில்லி ஃப்ளேக்ஸ் தான், நம்ம வேற எதுவும் ஆட் பண்ணாததுனால அதை போட்டுக்கிறேன். இது வந்து பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர்ன்றதுனால பார்பிக்யூ சாஸ் வந்து ஒரு 1 ஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி சீஸில் கொஞ்சம் இருக்கும். ஆமாம், ஆல்ரெடி சீஸ் சாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ வந்து இது வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணோன்னா மசாலாஸ் வந்து கரெக்டாக சீஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மனிஷா, உங்களை பற்றி சொல்லுங்கள், அப்படியே குக் பண்ணிகிட்டே சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நான் லா பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். லா காலேஜ் லாயர் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ நேரம் நான். வாவ். ஸோ நமக்கு என்ன லீகல் பிரச்சனைனாலுமே நம்ம இனிமேல் மனிஷாவை காண்டாக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மனிஷா, எப்படி லாவை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். அதுக்கடுத்து வீட்டில் வந்து இல்லை குக்கிங் வேண்டாம், ஸோ வந்து எதாவது சூஸ் பண்ண. ஸோ வந்து லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அதையுமே பண்ணணும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக தான் இருக்கும். வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல கேசஸ்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். லா ஈஸியாக இருக்கா? ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அனுபவிச்சிருக்கேன் பீரியட் வழியெல்லாம் நான். பட் நிறைய வந்து இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் லாயராக வரதுக்கு மை பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ மேம். சூப்பருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிப் பண்ணுற பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மைதா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகே. கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, 2:1 ப்ரொபோஷன். எஸ் மேம். இப்போ வந்து இதில் என்ன ஆட் பண்ணுமோ சேம் இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணும். கொரியாண்டர் லீவ்ஸ். ஓகே. சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் வந்து லைட்டாக பிகாஸ் பேட்டரில் டேஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து நார்மலாகவே ட்ரையாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த சில்லி ஃப்ளேக் சால்ட் எல்லாமே வந்து அந்த மாவோட வந்து மிக்ஸ் ஆகிக்கும். ஓகே. ஸோ மனிஷாவோட ஹாபீஸ் என்ன?
டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன், கிளாசிக்கல் டான்ஸ் 6.5 இயர்ஸாக. ஃபுல்லாக வந்து என்னோடய ஹாபியே வந்து அதுதான், நான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டான்ஸ்னா வந்து அவ்வளோ ஒரு பேஷன். ஸோ ஸ்கூலில் காலேஜில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தொடக்க விழாலேயே நீங்கள் தான் இருப்பீங்களா? இல்லை மேம், அப்படிலாம் இல்லை. நிறைய டெம்பிள்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன், டான்ஸ் கிளாஸில் எந்த ப்ரோக்ராம், நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் என்னோட பேஷன். ஓகே, ஸோ எந்த ஃபீல்டுக்குள்ளே திரும்பினாலும் மனுஷன் இருப்பாங்க போல இருக்கு. குக்கிங்கில் கலக்கிட்டு இருக்கீங்க, டான்ஸ் தெரியும் சொல்கிறீங்க, லாயராக வேறு வந்துட்ருக்கீங்க, வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? அடுத்து இல்லை மேம் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி கோட்டிங் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் ஏன் இப்போ சில பேர் யோசிப்பாங்க, ஏன் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணல? இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டோம்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். அந்த 10 மினிட்ஸ் கடிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சாகியாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். பட் கார்ன்ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுறதுனால க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ஒரு 1 hour கழித்து நம்ம வந்து யாருக்காவது வந்தால் கொடுத்தா கூட வந்து அந்த ஒரு கிறிஸ்பினஸ் அதில் வந்து இவ்வளோ பேர் இங்கே குக் பண்ணியிருக்காங்க, இந்த ரகசியத்தை யாருமே சொல்லாமல் போயிட்டாங்களே. ஓகே, இப்போ இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் வந்து கோட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஏஜ்ல இருந்து குக்கிங்ல இன்ட்ரஸ்ட் வந்தது? இல்ல, ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே குக் பண்ணுவேன் வீட்டுல. யாரு சின்ன வயசு தான்டா உங்களுக்கு? இல்ல, ஸ்கூல் ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6th இருந்து நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிச்சா அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெரி குட். இப்போ இதில் வந்து மறுபடியும் செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே பைண்டிங்க்கு போடாதனால, பொட்டேட்டோ எதுவுமே போடாதனால செகண்ட் கோட்டிங் கொடுத்தா தான் வந்து சீஸ் வந்து வெளியில் வராம இருக்கும். ஓகே மனிஷா, ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சோம். ஓகே, கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சீஸ் போட்டோம்னா சீஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நல்ல சூட்டில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் குக் ஆகும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். சூப்பர். இப்போ வந்து இதை போடுறேன் மேம். மேம், இப்போ வந்து குக் ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு, நீங்களே பாருங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர்ஸ் செய்முறை. ஒரு கடாயில் சீஸ், எண்ணெய், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், பார்பிக்யூ சாஸ், உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் மைதா, சோளமாவு, கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து தயாராக உள்ள சீஸை தோய்த்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து மீண்டும் மைதா கலவையில் தோய்த்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூடான சுவையான பார்பிக்யூ சீஸ் ஃபிங்கர்ஸ் தயார். ஸோ மனிஷா, ரொம்ப வந்து குட்டி பிள்ளையாக இருக்கீங்க பார்க்கும் போது, பட் வந்து பயங்கரமாக வந்து குக் பண்ணியிருக்கீங்க பார்க்கும் போதே. வந்து ஒரு ஒரு நல்ல குக்கிங் தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து குக் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரியுங்கிறது இது மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பார்க்க யம்மியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஷியோர் மேம். தேங்க்யூ. ஃப்ரைட் சிக்கன் நம்ம சாப்பிடும் போது வந்து எவ்வளோ வந்து ஆர்வமாக இருப்போமோ சாப்பிட, அந்த ஆர்வம் இருக்குது சாப்பிடும் போது இருக்குது. அதே லெவல் கிறிஸ்பினஸ் இருக்குது. நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட். கார்ன்ஃப்ளெக்ஸில் வந்து நல்லா வந்து புரட்டி போட்டு எடுத்தோன்னா இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டிப்பும் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லாயர் ஆகிறதுக்கும், ஒரு அமேசிங்கான குக் ஆகிறதுக்கும், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டான்சர் ஆகிறதுக்கும் பெஸ்ட் விஷஸ். அடுப்பாங்கரை நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும், இந்த அழகான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அடுப்பாங்கரை ஷோவில் ஜெயா டிவி வந்து ஆஃபர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்.